இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தான் நாடு முன்னேறும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபுட் ஷவர்மா. இந்த ஷவர்மா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து 19th செஞ்சுரியில ஓட்டமேன் டர்க்கி அப்படின்ற இடத்துல உருவாகி அப்புறமா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் வந்து செம்ம ஃபேமஸ் ஆயிருது. பார்க்க போற ஷவர்மா வந்து இந்த சிக்கனோ மட்டனோ பீஃபோ டர்க்கியோ அதில் செய்ய போற ஷவர்மா கிடையாது. இது வந்து சாக்லேட் ஷவர்மா. அதைத்தான் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறோம். நான் இப்போ இருக்கிறது பெசன்ட் நகர் செகண்ட் மெயின் ரோட் ஆர்பிஐ குவார்டர்ஸ் பக்கத்தில் இருக்கிற சாக்லேட் ஷவர்மா கடை. அங்கே தான் போயிட்டு இந்த சாக்லேட் ஷவர்மா எப்படின்னு பார்க்கணும். ஏகப்பட்ட ஷவர்மா கடை இருக்கு. ஏன் ட்ரெடிஷ்னல் ஷவர்மா விட்டு சாக்லேட் ஷவர்மா மேல உங்களுக்கு அவ்வளவு ஆர்வம்? இல்ல, சிக்கன் ஷவர்மா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கு. அதை விட டிஃப்ரெண்டா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை. ஓகே, அப்படி யோசிக்கும் போது ஒரு ஸ்ட்ரைக்கான ஐடியா தான் இது. எங்கேயாவது போனீங்களா? யூரோப், ஆஸ்திரேலியா, தைவான், அங்கேருந்து நாங்கள் எத்தனை வந்தோம்? இல்லை, அதெல்லாம் இங்கேயும் போகிறது இல்லை. அதான் இன்டர்நெட் இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் இதை மாதிரி இறக்குனது தான், இது ரெடி பண்ணது. இது இந்த மாதிரியான சாக்லேட் ஷவர்மா வந்து உலகத்தில் வேறு ஏதாவது இடத்துல கிடைக்குதா? ஒரு சில கண்ட்ரீஸில் இருக்குது, ஃபாரின் கண்ட்ரீஸில். ஓகே, ஸோ அந்த ஐடியாஸ் தான். அதில் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் வெரைட்டிஸ் கொடுத்துருக்கேன் இங்கே. ஓகே, இங்கே வாஃபிள்ஸ் இருக்குது. ஸோ ரோல் மாதிரி வேணும்னா க்ரெப் இருக்குது, க்ரெப் ரோல் வரும். வாஃபிள்ஸில் அது பிளேட் ஷவர்மா கான்செப்ட். அது வாஃபிள்ஸ் மேலே சாக்லேட் ஷேவிங்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம் சாக்லேட் சாஸ் அப்படி வரும். அண்ட் பர்கர் எக்ஸ்க்ளூசிவாக இங்கே சர்வ் பண்ணுறோம். லைக் நீங்கள் சிக்கன் அண்ட் வெஜ் பர்கர் எங்கே வேணால் சாப்பிடுவீங்க. ஓகே, இங்கே சாக்லேட் பர்கர் வித் ஐஸ்கிரீமோட சர்வ் பண்ணுவோம். கேட்குற போதே எப்படியே செம்மையாக இருக்குது. சாக்லேட் ஷவர்மாவுக்கு வந்தால் இந்த ஒரு ரெண்டு டிஷ் மூணு டிஷ் தான் ட்ரை பண்ணோம் அப்படின்னா கையுது? கண்டிப்பாக. வாஃபிள்ஸில் பார்த்தீங்கன்னா ஓரியோ நட்டல்லா வாஃபுல், அது எங்களோட சிக்னேச்சர். ஓகே, அண்ட் க்ரெப்பில் பார்த்தீங்கன்னா சீசி கேரமல் க்ரெப், அண்ட் தென் ஓரியோ நட்டல்லா பர்கர் இருக்குது. ஓரியோ நட்டல்லா பர்கர், இது இவர் செய்கிற போது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இதை நான் செய்கிற போது இது எப்படி வந்திருக்கு, அது எவ்வளோ கோர காட்சியாக இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சாக்லேட் ஷவர்மா செய்கிறதுக்கு முன்னாடி அந்த ஷவர்மாவுக்கு தேவையான இந்த சப்பாத்தி மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதைத்தான் இப்போ செய்ய போகிறாரு. இதுக்கு பச்சை மிளகா மாதிரி என்ன தருவீங்க? இப்போ ஷவர்மாக்கு ஐஸ்கிரீம். ஓ, வெனிலா ஐஸ்கிரீம்னா இதுக்கு வந்து காம்போவா? ஃபுல்லாகவே சாக்லேட்டாக இருக்கிறதால வெனிலா ஐஸ்கிரீம் இருந்தால் ஓ நல்லாயிருக்கும் காம்பினேஷன். இப்போ என்ன பண்ணுறீங்க? கட் பண்ணுங்க. கட்டிங்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணுவீங்க? கேரமல் சாஸ். கேரமல் சாஸ் எதில்? ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் மேலே. அண்ணன் வந்து எவ்வளோ அழகாக ஒரு சாக்லேட் ஷவர்மாவை அப்படியே எக்ஸ்லாம் போட்டு செஞ்சு காமிச்சிருக்கிறாரு. இதை வந்து நம்ம அந்த டேபிள் உட்காந்து போய் சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி இதே சாக்லேட் ஷவர்மா ரஞ்சிதாகிய நாம் பண்ணால் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும்ல, அதை முழுசாக பார்ப்பீங்க. ரொட்டேட் பண்ணோம். அண்ட் த ஒன் அண்ட் த டூ அண்ட் த த்ரீ. ஐயோ சார், இதுதான் சார் தோசை ஒட்டிக்குது. ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு போவோம். ஓகே, இந்த இடம் மட்டும் கொஞ்சம் இதுவாயிடுச்சு, போதும்ல, இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணலாமா? அதை ஓகே, எங்கே? ஓ, ஃபில்லிங் இது. சூப்பர், இதை நல்லா தேய்க்கணுமா? சாக்லேட் ஷவர்மாவில் இருக்கிற நம்ம அருணன் பண்ண ஷவர்மா வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நம்ம பண்ண ஷவர்மா வந்து இங்கே இருக்குது, இதையும் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ரெண்டுத்துமே நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். எது நல்லாயிருக்கு, எது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குது அப்படிங்கிறத நான் செஞ்சதையும் சரி இவர் செஞ்சதையும் சரி சேர்த்து நானே மார்க் போட போகிறேன். இது நான் பெருமையாக சொல்கிறத விட இந்த ஹோட்டல் ஓனரே சொல்லலாம். சி ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ். நான் டேஸ்ட் பண்ண விரும்பல, ஏன்னா எனக்கு தெரியும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் என்னன்ட்டு. ஓகே, இதை நீங்களே டேஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன தெரியும் புரிய வரும் இது எப்படி வந்திருக்கு அப்படின்றது. ஃபார் த ஃபர்ஸ்ட் வாய், இந்த சாக்லேட் ஷவர்மா செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களது விட இது ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது. பட் இந்த பிக்கவே வர முடியல அப்படின்றது ஒரு கஷ்டகரமான ஒரு விஷயம். பிகாஸ் இந்த பாண்டிங் ஆஃப் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஈவனாக இருக்குது. குட், என்ன
உங்களதில் வந்து கொஞ்சம் சாக்லேட் ஜாஸ்தியாக இருந்தது, இதில் கொஞ்சம் மாவு ஜாஸ்தியாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர்த்து. பட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி நைஸ், நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் பார்த்தாலே தெரியுது மாவு தான் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, அதனால் நான் இதை ட்ரை பண்ணல. ஓகே, நான் இதை ட்ரை பண்ணுறேன். யூ கேன் டெல் நவ். Not bad for the first try. Okay, so இந்த சாக்லேட் ஷவர்மா சாப்பிட்டு முடிச்ச கையோட நான் இப்போ எஸ்கேப் ஆகிட்டு வேற ஒரு ரெஸ்டாரண்ட்ல சூப்பரான சாப்பாடுலாம் சாப்பிட்டு சமைச்சு என்ஜாய் பண்ணுற வரைக்கும் டாடா பாபாய், சீ யூ ஃப்ரம் ஆர் ஏஎன்ஜே ஐடிஹெச் ரஞ்சித்.